நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன், திருமாவளவன் அவர்களை நான் ஏற்பதில்லை. ஈழத்தமிழனாக நான் என்னால் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் என்று அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, அண்மையில் கமல்ஹாசன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விகளுக்கு தான் பிடிகொடுக்காத வண்ணம் பதில்களை வழங்கியிருந்தார். நீங்கள் அனைவரும் அறிந்தபடியிருந்தான் கமல்ஹாசன் அவர்கள் பொடி வைத்து பேசுவதில் மிகவும் வல்லவர். ஆகவே அவ்வாறான பதில்களைத்தான் அவரும் வழங்கியிருந்தார். அந்த பதில்களை பார்க்கின்ற வேளையில் உண்மையில் ஆச்சரியம்தான் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், அரசியல் ஒரு சாக்கடை என்று கூறுவார்கள், அந்த சாக்கடையில் கமல்ஹாசன் அவர்களும் விழுந்துவிட்டார். ஆகவே அவர் மட்டும் என்ன சுத்தமாகவா இருக்கப் போகிறார் என்பது போல தான் அவர்கள் பதில் இருந்தது. என்னை பொறுத்தவரையில் அவர் கூறிய சில பதில்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கான கருத்துக்களையும் எனது எதிர்பதிவுகளையும் நான் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையை நான் மேற்கொள்கின்றேன். ஆகவே அதில் கூறிய விடயமாக அவர் கூறியிருந்தார், தமது கட்சி அதாவது மக்கள் நீதி மையம் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி என்று குறிப்பிட்டிருந்தார். அது மிகவும் தவறான ஒரு விடயம். எங்களுக்கு புலப்படும் உண்மை, எங்களுக்கு கிடைத்திருக்கும் விழுக்காடுகள், கணக்குகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் தான் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி. இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மக்கள் நீதி மையத்தை கடந்த தேர்தலிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மக்கள் நீதி மையத்தை விட நாம் தமிழக கட்சி அதிக வாக்குகள் பெற்றிருந்தது. ஆகவே அதனுடைய வீதம் கூட அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் மேடையில் எவ்வாறு இந்த மூன்றாவது பெரிய கட்சி என்று கூறினார் என்பதுதான் எனக்கு ஐயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கூறுவீர்கள், கமல்ஹாசன் அவர்கள் இரண்டு வருடங்கள் தானே கட்சியை ஆரம்பித்து அப்படி நாம் தமிழருக்கு கிட்ட வந்துவிட்டார் என்பது போல் நீங்கள் கூறலாம். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் 50-60 வருடமாக அவர் நடித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய புகழ் உலகெங்கும் தெரிந்த புகழ், ராணியை கூட அதாவது ஒரு தன்னுடைய மருதநாயகம் படத்துக்கு ராணியை கூட இந்தியாவுக்கு கூட்டி வந்து அந்த படத்திறப்பு விழாவை நடத்துவது என்பது ஒரு சாத்தியமற்ற விடயம். அவ்வாறு இருக்கின்ற வேளையில் கமல்ஹாசன் அவர்கள் அதை கூட செய்தவர் தான் கமல்ஹாசன். அவ்வாறு செய்வது ஒரு சாத்தியமற்ற செயலாக இருந்தும் கமல்ஹாசன் அவர்கள் அதை நடத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருடைய பிரபல்யமானது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு இல்லை. அதாவது பூச்சியத்தில் இருந்து அனைவரும் வேலை செய்துதான் அந்த கட்சியை வளர்த்திருக்கிறார்களே தவிர, நாம் தமிழர் கட்சி திடீரென தோன்றியது இல்லை, அல்லது ஒரு பிரகாசமான ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டது இல்லை. அதாவது சாதாரணமாக இருக்கின்ற ஒரு இயக்குநரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சியானது தற்பொழுது வளர்ந்து அது மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறது என்பது எவராலும் மறக்க முடியாத விடயம். ஆகவே எதிர்காலத்தில் ஐயா கமல்ஹாசன் அவர்களை இவ்வாறான தவறான கருத்துக்களை நீங்கள் வழங்கிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் உலகம் அறிந்த விடயம் அனைத்தும் வலைத்தளங்களில் இருக்கிறது. ஆகவே யார் மூன்றாவது பெரிய கட்சி என்பது அனைவரும் அறிந்த விடயம். ஆகவே நீங்கள் இவ்வாறான தவறான செய்திகளை நீங்கள் பரப்பக்கூடாது. அது மட்டுமல்லாமல் மனு நீதியை பற்றி கேட்டிருந்தார்கள். மனு நீதி அதாவது அவர் கமல்ஹாசன் அதுக்கும் ஒரு பதிலை வழங்கியிருந்தார். மனு நீதி என்பது புழக்கத்தில் இல்லாத ஒரு புத்தகம், ஆகவே அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை என்பது போல குறிப்பிட்டிருந்தார். என்னை பொறுத்தவரையில் நானும் தான் கேட்கின்றேன், மருதநாயகம் என்கின்றவர் கூட ஒரு வரலாறாகத்தான் இருக்கின்றார். அவருடைய புத்தகம், அவருடைய வரலாற்று புத்தகம் கூட யாரும் அவரை பற்றி பேசுவதில்லை, யாரும் அவரை பார்ப்பதில்லை. அவ்வாறு இருக்கின்ற வழியில் நீங்கள் அந்த படத்தை நீங்களே மீண்டும் படமாக எடுக்க வேண்டும், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் நீங்கள் இருந்தீர்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு வரலாற்று கதையாக இருந்தாலும் சரி, அது ஒரு புராதன நூலாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்கள் தற்பொழுது கூட எமது வாழ்வில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏன் வரலாற்றை மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றோம்? அதே போலதான் இந்த புத்தகமும் ஒரு வரலாறாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீண்டகாலமாக அந்த புத்தகத்தினுடைய பயன்பாடானது இருந்த வண்ணம் இருக்கிறது, அதனுடைய பாதிப்புகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறது. ஆகவே அதை பற்றி பேசாமல் நாங்கள் இதை பற்றி பேச வேண்டும், நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறான தவறான விடயங்களை நீங்கள் வழங்குவது என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நான் அறிந்து கொண்டேன். ஆகவே எதிர்வரும் காலத்தில் கமல்ஹாசன் ஐயா அவர்கள் வழங்குகின்ற தகவல்கள் அடிப்படையில் உங்களுடைய வாக்கானது அமைய போகிறது. ஆகவே நீங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பிக்பாஸ் அதில் கூட வந்து பேசியிருந்தார். அதாவது அவருடைய ஆடையில் கூட தன்னுடைய சின்னத்தை பதித்திருந்தார். அது சம்பந்தமான கேள்விகளை கூட செய்தியாளர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதுக்கான விடைகளை கூட அவர் அளித்திருந்தார். என்னென்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், ஒவ்வொரு பட நடிகர்கள் கூட திரைப்படங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பது போல கூறியிருந்தார். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு, உங்களுடைய சின்னங்களை அதாவது பொதுவான ஒரு தொலைக்காட்சி ஒன்றில் நீங்கள் அறிமுகப்படுத்துவது என்பது வேறு. அது உங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி அல்ல என்றுதான் நான் அறிந்திருந்தேன். அவ்வாறு இருக்கின்ற வேளையில் விஜய் டிவி அவர்கள் உங்களுடைய சின்னத்தை காட்டுவதற்கு எவ்வாறு சம்மதித்தார்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் பெரிய நடிகர், நிச்சயமாக அவர்கள் நீங்கள் சொன்னால் கேட்பார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பொது விடயமாக அதாவது கட்சி சார்ந்துதான் இந்த நிகழ்வை நடத்துவது போல் அல்லவா ஆகிவிடுகிறது. ஆகவே விஜய் டிவி அவர்களும் மக்கள் நீதி மையத்துக்கு மறைமுகமாக ஆதரவை வழங்க
எழுகிறதா என்கின்ற கேள்விதான் எழுகிறது. ஆகவே இதன் மூலம் விஜய் டிவியினுடைய பார்வையாளர்கள் கூட ஒரு பக்க சார்பாகத்தான் விஜய் டிவி செயல்படுகிறது என்பதை போல அவர்கள் திட்டமிட்டு விடுவார்கள். ஆகவே விஜய் டிவி அவர்களும் இந்த விடயங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான். எந்த ஆதரவும் இல்லாமல், அதாவது பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அண்ணன் சீமானினுடைய அயராத உழைப்பினால் இவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு வந்து என்று மிகப்பெரிய கட்சியாக, அதாவது தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி. இளைஞர்கள் படை பலம் கொண்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. எவராலும் உடைத்து விட முடியாது. சில நபர்கள் நினைத்துக் கொண்டார்கள் நாம் தமிழர் கட்சியை உடைத்து விடுவோம், அது இலகு என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அது எந்த சாத்தியமும் இல்லை என்பதை தற்பொழுது நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீண்டும் வீரியம் பெற்று நாம் தமிழர் கட்சி தற்பொழுது எழுந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ்நாட்டு கொடியை கூட அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கொடி கூட முப்பாட்டனுடைய சின்னங்கள் அடங்கிய கொடியாகத்தான் இருக்கிறது. அந்த கொடி தற்பொழுது எல்லா இடத்திலும் பறக்கவிடப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு அரசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த கொடிகள் தற்பொழுது உலகெங்கும் பரவி வண்ணம் இருக்கிறது. நீங்கள் தான் அறிந்தபடியுமே நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர் படை வலைத்தளங்களில் பலமாக இருக்கிறது. ஆகவே வலைத்தளம் ஊடாகவே அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அந்த கொடியை அவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறையினர் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்காத நிலையிலும் அந்த கொடிகள் உலகெங்கும் பரவிவிட்டது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி தான் என்னால் இங்கு கூற முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சிலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது, நான் நாம் தமிழர் கட்சியை செம்பு தூக்குகிறேன் என்பது போல குறிப்பிடுகிறார்கள். உண்மைதான், நான் நாம் தமிழர் கட்சியின் தீவிர ஆதரவாளன். நீங்கள் அதுக்கு பிறகு என்ன சொல்லப் போகிறீர்கள்? நானே சொல்லிவிடுகின்றேனே, நீங்களே சொல்லுவான். ஆகவே நானே சொல்லிவிடுகின்றேன், நான் நாம் தமிழர் கட்சியினுடைய தீவிர ஆதரவாளன். நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும். ஏனென்று சொன்னால் என்னுடைய தலைவரையும் என்னுடைய புலிக்கொடியையும் ஏற்றுகின்ற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதற்காக எமது அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனை முறை சிறை சென்று வந்தார் என்று நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் நீங்கள் கூட என்னுடைய ஆதரவை நீங்கள் மறக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் நீங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவை வழங்க வேண்டும். ஒரு சில தவறுகள் வந்தால் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன், திருமாவளவன் அவர்களை நான் ஏற்பதில்லை. ஈழத்தமிழனாக நான் என்னால் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் என்று அழைக்கின்றார், அதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் கூடத்தான் கட்சி ரீதியாக நாங்கள் அவர்களை எதிரியாக பார்த்து மேடையில் நாங்கள் எதிர்கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர்களை காண்கின்ற வேளையில் நாங்கள் கை கொடுத்து பேச வேண்டியதான் நமது மனிதநேயம், மனிதாபிமானம். தமிழர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் வயதில் மூத்தவரை அண்ணன் என்று அழைக்காமல் தம்பி என்று அழைக்க முடியும்? ஏன் பேரை சொல்லித்தான் கூப்பிட முடியுமா? எவ்வாறு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் அரசியல் நாகரிகம் என்பது தமிழர்களுக்கு அதிகம் இருக்கிறது. ஆகவே கருத்தியல் ரீதியாகத்தான் நமது போராட்டங்கள் மோதல்கள் இருக்குமே தவிர ஆட்களை தாக்குகின்ற விதமாக இருக்காது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் திருமாவளவன் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் வழங்குகின்ற மதிப்பானது அன்பானது எப்பொழுதும் இருக்கும். ஆனால் கட்சி ரீதியாக அவர் எமக்கு எதிரிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் திமுகவோட கூட்டணி வைத்திருக்கின்றார். திமுகவானது எமது ஜென்ம பகையான எதிரிகள், துரோகிகள், நரிகள், பன்றிகள் என்று எத்தனையோ சொல்ல முடியாத வசனங்களை கூட அவர்களுக்கு சொல்லிவிடலாம். அவ்வாறு இருக்கின்ற வேளையில் அந்த கட்சியோடு தொடர்ந்து பயணிக்கின்ற திருமாவளவன் அவர்கள் நாங்கள் எவ்வாறு நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டுமல்லாமல் அவர் நான் குறிப்பிடுகின்றேன், அதாவது பல ஊடகங்கள் தற்பொழுதுதான் அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே நான் பல பதிவுகள் போட்டிருக்கின்றேன். அவர் துரோகி என்கின்ற பதிவை நான் நேரடியாக போட்டிருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் ஈழத்தமிழனாக என்னுடைய எதிரிகள் என் இனம் கொண்டொழிக்கப்பட்டதற்கு உதவியாக இருக்கின்ற திமுகவோடு எவர் கூட்டணி சேர்ந்தாலும் அவர் என் எதிரி. அவர்களை எக்காலத்திலும் நாங்கள் தலையில் தூக்கி வைத்து ஆட மாட்டோம். ஆகவே நீங்கள் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணனுடைய பேரன்பும் மரியாதையும் மற்றவர்கள் எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கிறது. அது திருமாவளவன் அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலானது கருத்தியல் ரீதியாகத்தான் போராடுமே, கருத்தியல் ரீதியாகத்தான் மோதுமே தவிர நேரடியாக மற்றவர்களை தாக்குகின்ற செயல்பாடுகளில் ஈடுபடாது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது தவறான கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திறமையானவர்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறு இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் இன்று கூட நான் பலரையும் அவமானமாகவோ அல்லது கேவலமாகவோ பேசிவிட்டு போக முடியும். ஆனால் என்னுடைய நான் பிறந்த இனமானது, என்னுடைய இரத்தமானது மற்றவர்களை மதிப்பளித்து பேச வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் கூடுமான அளவு நான் பின்பற்றுகின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் தமிழர், இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.